இது மீனமிலத்தோட வேஸ்ட்டுங்க. இதில் ஏற்கனவே மீனமிலம் போட்டு வச்சுருந்தோம், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு வடித்து அது போக உள்ளே இருக்கிறத பார்த்தா மீதி இருக்குதுங்க. இந்த மீதி இருக்கிற வேஸ்ட்டு அதில் வந்து புதுசாக நம்ம மறுபடியும் மீனமிலம் தயார் பண்ணுறதுக்கு மறுபடியும் மீன் கழிவு வாங்கி வச்சுருக்குறோம். 3 கிலோ மீன் கழிவு, அப்புறம் 3 கிலோ நாட்டு சர்க்கரை, ரொம்ப பழைய சர்க்கரை, கம்மி விலையில் இருக்கிற சர்க்கரை தான் வாங்கி வச்சுருக்கோம். இதை தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி புதுசாக ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே மீனமிலம் தயார் பண்ண ட்ரம் இருக்குங்களா, அதிலிருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜ் இருக்குது, அதில் வந்து இப்போது அந்த கழிவுலேயே நாட்டு சர்க்கரை போடுறேங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னா இது நாட்டு சர்க்கரை 3 கிலோ, மீன் கழிவு 3 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டு சரிபாதியாக தான் நம்ம போட போகிறோம். அந்த ஏற்கனவே இருக்கிற கழிவில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் மீன் கழிவு கொஞ்சம் போடுறோம். அடுத்து மீன் கழிவு இதை போடணும், ரெண்டையும் போட்டு இது பாதி அது பாதி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா ஒரே டைம் போடாமல் அப்போ தான் கலக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மீன் கழிவு அது பாதி மட்டும், பாதி பாதி போதும். ஆ போதும், மீதி போதும் போதும் போதும், பாதி போதும் போதும். இந்த சர்க்கரையும் மீன் கழிவும் சரி பண்ணி போட்டுட்டு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலக்கி விட்டணும், உள்ளே இருக்கிற பழைய மீன் கழிவு, அதுக்கப்புறம் போட்ட புதிய மீன் கழிவு, மேலே நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணுங்க. அப்படியே ட்ரம்மோட போட்டு ஒரு குழுக்க முடியுமா? அப்படியே ட்ரம்மோட போட்டு ஒரு குழுன்னு நல்லா அடியில் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு கலர் கலக்கி எடுத்துக்கணும். இது அவ்வளோதான், இது மீதி இருக்கிற நாட்டு சர்க்கரை, மீதி எல்லாமே போட்டலாம், எல்லாத்தையுமே போட்டுருங்க. எனக்கு 3 கிலோ போட்டிருக்கு இது வரைக்கும், 3 கிலோ நாட்டு சர்க்கரை, 3 கிலோ அந்த மீனோட கழிவு, மீனை எடுத்து போட்டுட்றேன். அது ஓகே. அப்படியே கலக்கி விட்டுறேன் கொஞ்சம், ஒரு கலக்கு முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மீனமிலம் வந்து நம்ம ரெடி பண்ணி கட்டி வச்சிட்டாங்க. அதாவது 3 கிலோ மீன் கழிவு, 3 கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஏற்கனவே இருந்த பழைய மீன் கழிவையும் சேர்த்து இந்த ட்ரம்மில் போட்டு அதோடய வாய் பகுதியை பார்த்தா இறுக்கி கட்டிட்டோம். அதை இப்போ ஏர் போகாத மாதிரி கட்டியிருக்குங்க, டைட்டாக இருக்குது, பூச்சோ கொசு எதுவுமே உள்ளே போகாது. மேலே மட்டும் ஏர் ஹோல்ஸ் போட்டிருக்கோம், சின்னதாக ஒரு ஏர் ஹோல்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற அந்த கேஸ் வெளியில் போகிறதுக்காக, வாயு வெளியில் போகிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கு, அவ்வளோதாங்க. இதை வந்து வாழை மரமெல்லாம் இருக்கிற நிழலில் வச்சுருக்கோம், அதாவது வெயில் படாமல் ஒரு நிழலான இடம் வேணும் அப்படிங்கிறனால இந்த வாழை மரத்துக்கு இடையில பார்த்தோம்னா நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம். இது ஒரு 25 நாள், குறைந்தபட்சம் 25 நாளில் பார்த்திங்கன்னா மீனமில் ரெடி ஆயிருங்க நமக்கு. நன்றிங்க.